வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மணிலாக். இந்த வீடியோவில் நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீ டே, உலக சர்வதேச தேநீர் தினம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா சில்லுன மழை பெய்யுது. அந்த வெதர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு நல்லா சுட சுட ஒரு டீயை போட்டு நம்மளும் போய் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த டீயை குடிப்போமா? அதுக்கு தான் கிச்சன் பக்கம் வந்திருக்கேன். டீ போடுறது எப்படி இருந்தால் ஏன் ஸ்டைலில் டீ போடுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கன்ஃபார்ம் நல்லா தான் போடுவேன், கவலைப்படாதீங்க. சாப்பிட முடியாத அளவுக்குலாம் போட மாட்டேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஸோ டீ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுத்து 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் கப்னா 1 கப் இல்லை, இப்போ இந்த கப் சைஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 2 கிராம்பு 2 ஏலக்காய் இதில் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். கிராம்பு டேரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க, ஏலக்காய் மட்டும் உடச்சி போடுங்க. ரொம்ப ஆட் பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து டாமினேஷன் ஆகிடும். அப்புறம் டீ மாதிரி இருக்காது. பிரியாணி மசாலா வந்து டீயில் கலந்த மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா கிராமும் ஏலக்காயும் ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி கையில் வச்சுருக்கேன், இஞ்சி வந்து சீவ போகிறேன். அதே மாதிரி சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தண்ணி சீக்கிரம் சுண்டிடும். அந்த மாதிரி இப்போ நான் என் ஒரு ஆளுக்கு தான் போடுறேன். ஸோ அதனால் இஞ்சி சின்னதாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஒரு இஞ்சி கட் பண்ணி இஞ்சி அதில் போடுறேன். ஓகே, இஞ்சி ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது, பயங்கரமாக கொதிக்குது. இதை கொதிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டீ தூள் ஆட் பண்ணணும். இப்போ நான் டீ தூள் வச்சுருக்கேன், டீ தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ டீ தூள் ஆட் பண்ணியாச்சு, அதை நல்லா இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பாலை வந்து அதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது பால், நல்லா சுண்ட காய்ச்சின பால் இது. அதுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டிகாக்ஷனும் மில்க்கும் சேர்ந்து 1 கப் வர அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். இப்போ ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன். பால் அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணாதீங்க, காய்ச்சி வச்சு அதுக்கப்புறமா அந்த மில்க் ஆட் பண்ணுங்க. கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு
ஹீட்லேயே சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. பொங்குவது, ஸோ சிம் பண்ணிக்கிறேன். சமையல் நிகழ்ச்சி செக்மெண்ட் செக்மெண்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிட்டேன். சில சமையல் எனக்கு இன்ட்ரெஸ்டட் தான், குக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பர்சன் தான் நான். பட் இப்போ அதுக்கான செட்டப் நான் ரெடி பண்ணணும். இது எங்கள் வீட்டு கிச்சன், இங்கே என்னால் பண்ண முடியாது. ஸோ கிச்சன் செட்டப்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இப்போ ரிவீல் பண்ணணும்னு பார்க்குறேன், என்ன ஸ்டைல் ஆஃப் குக்கிங் எப்படி பண்ணலாம், வீடியோ கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் ஃபியூச்சரில். கொதிக்கிறது பார்க்குறீங்களா? இந்த டீயோட கலரு சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, அதோட ஃப்ளேவர் வந்து அதோட ஃப்ளேவர்லாம் கிடையாது. இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, சாரி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருது. டீயோட ஃப்ளேவரு அந்த பாலில் இறங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாமே அதோடய ஃப்ளேவரை வந்து வெளிப்படுத்தும். ஸோ டீ வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீ நல்லா கொதிச்சிருச்சு. என்னால் சீக்கிரமாகவே நிறுத்திட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே ஆல்ரெடி காய்ச்சின பால் தான், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கிட தேவையில்லை. எனக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கிடுச்சுன்னா போதும். ஸ்மெல் எப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம். அந்த ஏலக்காவோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கிராம்போட ஸ்மெல் நல்லா இறங்கியிருக்கு, என்னால் அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, இப்போ வந்து ஒரு கலர் கலக்கிட்டு கப் எடுத்துவோம். கப் எடுத்துட்டு ஃபில்டர் வச்சுட்டு இந்த பாலை வந்து இவ்வளோ ஊற்றப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீ ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்குது டீ, பார்க்க கலரே சூப்பராக இருக்குது. இந்த டீ வந்து போயிட்டு நல்லா வெளியில் நின்றுட்டு மழைக்கு இடமாக குடிப்போமா? ம், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு பொருள் போட்டுட்ருக்கு. நான் காட்டுறேன் மழை எப்படி பேஞ்சிட்ருக்கு. நல்ல மழை பெய்து கொண்டிருக்கின்றது. எப்பவுமே டீக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷன் மேரிகோல்டு பிஸ்கட் தான். டீ பாருங்க, டீ கலர் நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம டீயை டேஸ்ட் பண்ணிடுவோம். அருமையான டீ. ம், கிராம்பு ஃப்ளேவர், ஏலக்காய் ஃப்ளேவர், அப்புறம் அந்த ஜிஞ்சரோட லைட்டாக அந்த ஒரு காட், அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜிஞ்சர் டீ. டீ கலரே ஆக்சுவலாக சொல்லுது, ஒரு டீ எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றது ஒரு டீயோட கலரே சொல்லிடும். அருமையான டீ. ஓகே, இப்போ அப்படி இந்த பிரிட்டானியா மேரிகோல்டை பண்ணி
ஃபஸ்ட் வாஷாக இருக்கு. நல்ல என்ன மழை சூடாக இருக்கு. டீ வித் மேரிகோல்ட் பிஸ்கட். வேறு என்ன வேணும் டீ லவர்ஸுக்கு? எனக்குலாம் டீ குடித்தாதாங்க மூளையே வேலை செய்யும். நம்மளாம் டெய்லி கோட் போனோம்னா எப்படி கோட் போடுறது? டீ குடித்தாதான் மைண்டே வேலை செய்யும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா டீ லவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மணி பிளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லாருக்கும் சர்வதேச தேநீர் தின நல்வாழ்த்து.